ஒருத்தர் எப்போவுமே சோம்பேறித்தனமாகவே இருந்தால் சில கிராமத்தில் ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. கல் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நகராமல் ஒரே இடத்துலையே இருக்கியடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கல்லை ஒரு இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கேயுமே நகராது. அப்படி இருக்கப்ப உண்மையிலேயே இந்த உலகத்தில் நகரும் கற்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்குது? அமெரிக்காவை சேர்ந்த கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்துல கற்கள் இடை அதிகம் கொண்ட பாறைகள்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்குமாம். எடை குறைவாக இருக்க கற்கள்னா கூட பரவாயில்ல, காற்றுல நகர்ந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 300 கிலோக்கும் மேலே இருக்கிற பாறைகள் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருக்கு. இந்த வீடியோவில் கலிஃபோர்னியாவில் இருக்க நகரும் கற்கள் பற்றியும் அது பின்னாடி என்னென்ன மாதிரியான மர்மமான விஷயங்கள் இருக்குது, அது தொடர்பாக என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்க டெத் வேலி அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இந்த நகரும் பாறைகள் இருக்குது. 1901 காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் இந்த நகரும் பாறைகள் குறித்து நிறைய பேச்சுகள் நிலவுச்சு. அதிக அளவில் மக்கள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில் இருக்க எல்லா பாறைகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதை மக்கள் பார்த்துருக்காங்களே தவிர அது தொடர்பான எந்த ஒரு ஆய்வுகளும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் பெரிதளவு தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாததுனால நகரும் பாறைகள் குறித்த விஷயம் அந்த பகுதி சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த மர்மமான விஷயம் பக்கத்தில் இருக்க வேற ஊர்களுக்கு மெதுவாக தான் பரவுச்சு. அப்போ அந்த பகுதியில் இருந்த மக்கள் இதை விஞ்ஞான ரீதியாக அணுகாமல் அவங்கவுங்களுக்கு தோதான ஒரு கதைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. சில பேர் இது சாமியோட செயல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் இந்த நகரும் கற்கள் தொடர்பான பேச்சுக்கள் நிலவிட்டு வந்துச்சு. ஒரு கட்டத்தில் 1915 தான் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் இந்த பகுதியில் நகரும் கற்கள் குறித்து அந்த பகுதி மக்கள் பேசுறதை இவர் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறமா இது தொடர்பான விஷயங்களை தேடுறாரு. அந்த பகுதிக்கு போய் அங்க இருக்க கற்களுடைய எண்ணிக்கையை எண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கற்கள் ஒரு கல்ல இருந்து இன்னொரு கல்லுக்கு என்ன மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு, சோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு. இவர் நோட் பண்ணிட்டு போன அந்த கற்கள் பாறைகள் அது எல்லாமே இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருந்துச்சு. நிறைய பாறைகள் நகர்ந்து போன தடயம் அப்படின்றது அங்கே இருந்துச்சு. ஆனால் சில கற்கள் நகர்ந்து போனதுக்கான தடயம் இல்லை. ஆனாலுமே அந்த கற்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்துச்சு. ஸோ ஜோன்ஸ் தான் இந்த விஷயத்தை முதல் முதல்ல ஆவணப்படுத்துறாரு. ஆனாலுமே இந்த பாறைகளும் கற்களும் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த நகரும் கற்கள் மீது ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஆராய்ச்சியில் இந்த கற்கள் பற்றி முழுமையாக கண்டுபிடிக்கலனாலும் சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நகரும் பாறைகளோ இல்லைனா கற்களோ அதோட அடிப்பகுதி ஷார்ப்பாக இருக்குமா? ஸோ அப்படி இருக்கப்ப தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கற்கள் நகர்றப்ப அந்த பகுதியில் இந்த கற்கள் நகர்ந்ததுக்கான தடயங்கள்ன்றது தெரியும். சப்போஸ் அந்த ஷார்ப்பான எஜ்ஜு மழுங்கி போச்சு, ரொம்ப தூரம் அந்த கற்கள் அடிக்கடி டிராவல் ஆகி அதோட ஷார்ப் எஜ்ஜு மழுங்கி போச்சு அப்படின்னா தடயங்களே தெரியாமல் தடயங்களையே காட்டாமல் அந்த கற்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நகரும் கற்களுடைய ஷார்ப் எஜ்ஜு மழுங்கி போச்சு அப்படின்னா அது நகர்றப்ப வேற திசையில அது திருப்பி போடப்பட்ட நிலையிலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கற்களும் அந்த பாறைகளும் அது நகர்ற திசை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குமா? ஸோ ரேண்டமா ஏதோ ஒரு திசையில அது மாறி மாறி தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும். இது தொடர்பாக ஒரு ஆராய்ச்சியாளர் 1948 பலத்த காற்று அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிக அளவில் வீசும், இதன் காரணமாக தான் அந்த கற்கள் நகரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பட் இவருடைய இந்த காரணத்தை மற்ற ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கலை. இந்த வீடியோட மீனிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் சில பாறைகள் 300 கிலோக்கும் மேலே கூட இருந்திருக்கு, பட் அது கூட தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிருக்கு. ஸோ காற்று அப்படிங்கிறது இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காது. சில பேர் அந்த பகுதியை களிமண் அதிகமாக இருக்கிற பகுதி, ஸோ அந்த பாறைகளோட அடியில் பிசுபிசுப்பு தன்மையோட அந்த மண் இருக்கிறதுனால காத்தடிக்கிறப்ப பலத்த காற்று அடிக்கிறப்ப அந்த பாறைகள் ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் நடந்த ஆராய்ச்சியில் அங்கே அந்த மாதிரியான களிமண் தன்மையிலெல்லாம் மண் இல்லை அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் அங்கே இருக்க கற்கள் மீதும் பாறைகள் மீதும் துளையிட்டு அதுக்குள்ளே GPS கருவிகளை பொருத்தியிருக்காங்க. ஸோ அதன் மூலயமா அந்த பாறைகள் எவ்வளோ தூரத்துக்கு நகருது, எவ்வளோ ஸ்பீடில் நகருது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணாங்க. இந்த GPS கருவிகள் மூலயமா இந்த நகரும் பாறைகள் அது மூவ் ஆகிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்களே ஒழிய அது எப்படி எந்த காரணத்தினால அந்த கற்கள் நகருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த நகரும் பாறைகள் குறித்து அவருடைய கண்ணோட்டத்தை சொல்றாரு. அந்த நகரும் பாறைகளும் கற்களும் இருக்கிற பகுதியில் அடிக்கடி தற்காலிகமான நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது உருவாகுமா? அது எப்படின்னா அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேடாகவும் குறிப்பிட்ட தூரத்துக்கு பள்ளமாகவும் திருப்பியும் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேடாகவும் இருக்குமா? ஸோ ஒரு இடத்துல நீர்த்தேக்கம் இருக்குது, மழை பெய்யுது, அந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னா காற்று பலமாக அடிக்கிறப்ப அங்கேருந்த தண்ணியை
எடுத்துட்டு வந்து பள்ளத்தில் தேக்க வைக்குமா, அதுக்கப்புறம் திருப்பியும் காற்று அடிக்கிறப்ப அந்த பள்ளத்தில் இருக்க தண்ணிங்கிறது திருப்பியும் அந்த மேடு மேலே ஏறி வேற ஒரு இடத்துக்கு போகுமா, இல்லைனா நீராவியாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் பலத்த காற்று வீசுகிறப்ப ஆல்ரெடி பள்ளத்தில் தண்ணி இருக்குது, அதில் கற்களும் இருக்குது அப்படின்றதுனால அந்த கற்கள் ஈஸியாக அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல பலத்த காற்றும் அடிக்குது, அந்த இடத்துல ஆல்ரெடி தண்ணியும் இருக்கிறதுனால அந்த பாறைகள் அந்த மண்ணில் வலுக்கிட்டு சில தூரத்துக்கு பயணம் செய்கிறதாகவும் சொல்கிறாரு. இந்த காரணத்தை கேட்குறப்ப கொஞ்சமாச்சும் நம்பகத்தன்மையோடு இருக்கலாம், ஒருவேளை இதனால தான் இந்த கற்கள் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த இடத்துல தண்ணி தேங்கினதாகவும் இந்த மாதிரியான காற்றடிச்சு ஒரு இடத்துல இருக்க தண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கலாம், ஸோ இதெல்லாம் அங்கே இருக்க மக்கள் கவனிக்காமல் விட்டுருப்பாங்களா அப்படின்ற காரணத்தினால இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட விஷயமும் முழுசாக யாராலையும் ஏற்றுக்கப்படலை. ஸோ இப்போ வரைக்கும் கலிஃபோர்னியாவில் உள்ள டெத் வேலி அப்படின்ற பகுதியில் இருக்க நகரும் பாறைகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டு தான் இருக்குது. அது எதுக்காக எப்படி நகருது அப்படிங்கிற காரணமும் மர்மமாகவே இருக்குது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனலில் அன்சால்வ்டு கேசஸ், க்ரைம், மிஸ்ட்ரி, சமூக பிரச்சனைகள் குறித்தும் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு வரேன். படம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதில் எதனா ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேறு வேறு டைப் ஆஃப் வீடியோஸ் போடுறதுக்காகவே செப்பரேட்டான நேமில் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட எல்லா லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டைம் இருந்து அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலையும் இந்த வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பேடபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.